அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ். ரம்லான் மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கோம். அல்ஹம்துலில்லா 24 நோன்புகளை நாம் கடந்து விட்டோம். இன்னும் சில நாட்களில் புனிதமான ரமலான் மாதம் நம்மை கடந்து செல்ல போகிறது. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களை நாம் நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட பல மடங்கு குழிகளை அல்லாஹுத்தாலா நமக்கு தரான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே இந்த ரமலான் மாதத்தோட இன்னும் ஒரு சில நாட்களை நாம் வீணடிக்காமல் நம்ம அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்யணும், நிறைய பாவ மன்னிப்பு தேடணும். நம்ம அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி துவா கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹுத்தாலா நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிப்பான். இன்னும் வரக்கூடிய நாட்களை வந்து அல்லாஹுத்தாலா நம்ம அனைவருக்கும் ஒரு சிறந்த நாட்களாக அமைத்து தருவான். கடந்த வருடம் நம்மோடு இருந்த எத்தனையோ உறவுகள் இந்த வருட ரமலானில் நம்மோடு இல்லை. அல்ஹம்துலில்லா, அல்லாஹு சுபஹானத்தாலா நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இன்னும் இதே போன்று வரக்கூடிய ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் சொல்லுங்கள். ரமலான் மாதத்தோட கடைசி 10 நாட்களில் நாம் இருக்கோம். இந்த கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சுபஹானத்தாலா 1000 மாதங்கள் நின்று வழங்கிய நன்மைகளை கொடுக்குறான். சுபஹான அல்லாஹ், இந்த ஒரு கண்ணியமிக்க இரவு வந்து 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்யணும். அதோடு பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு துவாவும் அதிகமாக ஓதிவாங்க. நிறைய திக்ர செய்யுங்க. இன்ஷாலா அல்லாஹு சுபஹானத்தாலா நம்ம அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதுவும் ரமலான் மாதத்தோட வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கோம். இந்த மாதிரி 2 சிறப்புகள் கொண்ட இந்த ஒரு நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நேரம் இருக்குது. ஆகவே நிறைய அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயமாக இது வரைக்கும் நம்மளுடைய நிறைவேறாத துவாக்கள் இருந்தால் கூட நம்முடைய துவாக்கள் வந்து விரைவாக கபுலாகும். நமக்கு எல்லாவித நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த துவாவுடைய பொருளை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான துவா. அந்த துவா என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத் வ பாரிக்லி ஃபீமா உதாய்த் வகினி சர்ர மா கலைத் ஃப இன்னக தகுலி வலா யுக்ல அலைக இன்னஹு லா எதில்லு மன் வ அலைத் வலா இஸ்ஸு மன் ஆதைத் தபாரக்த ரப்பனா வத் ஆலைத். இந்த துவாவுடைய பொருள், யா அல்லா, நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களுடன் எனக்கும் நேர்வழி காட்டு. யா அல்லா, நீ யாருக்கு இடர்களை களைந்தாயோ அவர்களுடன் எனது இடர்களையும் களைவாயாக. யா அல்லா, நீ யாருக்கு பொறுப்பேற்று கொண்டாயோ அவர்களுடன் எனக்கும் பொறுப்பேற்று கொள்வாயாக. யா அல்லா, நீ எனக்கு வழங்கியதில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லா, நீ செய்த முடிவின் தீங்கிலிருந்து என்னை காப்பாயாக. யா அல்லா, நீ தான் முடிவு எடுப்பவன், உன் விஷயத்தில் யாரும் முடிவு எடுக்க முடியாது. யா அல்லா, நீ யாருக்கு பொறுப்பேற்றாயோ அவர் இழிவடைவதில்லை. எங்கள் இறைவா, நீ உயர்ந்தவன், பாக்கியமிக்கவன். இந்த துவாவுடைய பொருளை பாருங்கள். இந்த துவாவுடைய பொருளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஒரு சிறப்பான துவா அப்படின்னு. இந்த ஒரு துவா ஓதிவாங்க. நமக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் இந்த ஒரு துவாவில் இருக்குது. இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அல்ஹம்துலில்லா, அல்லாஹு சுபஹானத்தாலா நம் அனைவருடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.